நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் முகவர்கள் அரசின் புகைப்பட அடையாள அட்டை வைத்திருப்பது அவசியம் என்று மாநில தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இறங்கு முகத்தில் தங்கத்தின் விலை கிராமுக்கு 144 குறைந்தது. சவரன் 36,112 விற்பனை. 90வது நாளாக பெட்ரோல் டீசல் விலையில் மாற்றம் இல்லை. மார்ச் வரை விலை உயர வாய்ப்பில்லை என கணிப்பு. தமிழகத்தில் முதன்முறையாக பொது பிரிவினருக்கான மருத்துவ படிப்பு கலந்தாய்வு ஆன்லைனில் தொடங்கியது. தமிழகத்தில் தொடர்ந்து குறையும் கொரோனா பாதிப்பு. 24 மாவட்டங்களில் புதிய உயிரிழப்பு இல்லை. சுகாதாரத்துறை அறிக்கை. டிஜிட்டல் கரன்சியை மத்திய அரசே வெளியிடும் என்று பட்ஜெட்டில் அசத்தல் அறிவிப்பு. இலங்கையால் சிறைபிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க வேண்டும் என வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் MK Stalin கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தில் தொடர்ந்து குறையும் கொரோனா பாதிப்பு. கடந்த 24 மணி நேரத்தில் 16,000 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் காரணமாக அந்த பள்ளிகள், அந்த பெட்டிகள் வைக்கப்படும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு வந்து விடுமுறை விடப்பட வாய்ப்பிருக்கிறது. தமிழகத்தில் மேலும் 1 முதல் 9வது வகுப்பு மாணவர்களை தவிர மற்றவர்களுக்கு மட்டும் நேரடி வகுப்பும், 1 முதல் 9வது வகுப்பு மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்பும் நடத்த திட்டமிட்டுள்ளதாக பள்ளி கல்வித்துறை தகவல் தெரிவித்துள்ளது. விரைவில் இது குறித்த உண்மைத்தன்மை தெரியவரும். தற்போதுள்ள நிலைமை என்ன என்றால், ஆசிரியர்களுக்கு ஆன்லைன் வழியாக இன்று நடைபெற இருந்த கற்றல் வலுவூட்டல் பயிற்சி, அதாவது 1 முதல் 9வது வகுப்பு வரை எடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இன்றைக்கு நடைபெற இருந்த கற்றல் வலுவூட்டல் பயிற்சியை வந்து ஒத்திவைக்க பள்ளிக்கல்வித்துறை வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. பல பேர் கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ அதனால் சீக்கிரம் ஒரு நல்ல முடிவை எதிர்பார்க்கலாம்.